ஸோ ஹேகிஸ் நான் அவங்க இடத்துல இருந்த பானி ஸோ இன்றைக்கி ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள் ஸோ இங்கிலீஷில் ஹெதன் மிஸ்டிக் ஸோ அந்த நூலில் இருக்கக்கூடிய தொடர்ச்சி எப்படி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ புனித தலங்களுக்கு நம் செல்வதற்குண்டான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துருக்கோம் போன தடவை ரொம்ப எக்ஸ்டென்சிவாக காசி அதை வந்து ரொம்ப அழுத்தமாக வந்து ஓஷோ அவர்கள் பேசியிருந்தார் இன்றைக்கி அதுலேயே ஆரம்பிக்கிறார் நிறைய முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துட்டே வரார் அந்த அந்த கோர்வையை கொடுக்கக்கூடிய ஒரு அழகிருக்கு பாருங்கள் அதுதான் உண்மையிலுமே பியூட்டிஃபுல்லான விஷயம் அது அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் அமையாதில்லை ஸோ பார்த்துட்டே வருமே காசி அப்படிங்கிறது வந்து அது புனித தலமாக இல்லாத ஒரு காலமே அது என்றைக்குமே இருந்ததே கிடையாது அது வந்து பண்டைய காலத்திலேருந்து நம்ம எப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று எடுத்தோம்னாலுமே அந்த ஹிஸ்ட்ரி எடுத்த நாள்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காசி அப்படிங்கிறது ஒரு புனித தலமாகவே தான் அது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அங்கே வந்து நிறைய ஞானியர்கள் அந்த இடத்துக்கு போய் அவர்கள் ஞானம் அப்படிங்கிறத அடைந்திருக்கிறார்கள் அதை வந்து ஒரு வெறும் ஒரு நகரமாக நம்ம சும்மா அப்படியே ஒரு ரயில்வே டியூட்டி இறங்குறோம் எல்லாம் பூரா கர்நாடகம் இருக்கிற மாதிரி அந்த இடத்துலையும் கட்டணம் இருக்குது எங்கள் ஊர்லேயும் கோயில் இருக்குது அதனால் அந்த இடமும் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது அவ்வளோதான் அவ்வளோதான் நமக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஞானியர்களுடைய அந்த ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை வந்து நம்மளால் உணர முடியாது அங்கே அவர்கள் இத்தனை காலம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் புத்தர் வாழ்ந்திருக்கார் கபீர் வாழ்ந்திருக்கார் தீர்த்தங்கரர்கள் சமண துறவிகள் அங்கே போயிருந்திருக்காங்க ஸோ அவர்கள் அந்த வாழ்ந்த காலத்தில் அவர்கள் அங்கே தவம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சக்தி அந்த இடத்துல இன்றளவும் கண்டிப்பாக இருக்கும் ஏகப்பட்ட சமாதிகள் அந்த இடத்துல உண்டு அந்த இடத்துல தியானம் செய்யக்கூடிய அந்த மண்டபங்கள் உண்டு அந்த பழைய ஆட்கள் தியானம் செய்த அந்த ஒரு சக்தி அந்த இடத்துல உண்டு அவர்கள் போதித்த அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு இதை நாம் பார்க்கக்கூடிய பார்வையிலையும் அணுகக்கூடிய விதத்திலையும் அணுகும் பொழுது இன்றளவும் அத்தனையும் நம்மளுடைய காதலை கேட்கும் அவர்களுடைய சக்தி முழுமையாக நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறாரு ஓஷம் இது யாராவது உணர்ந்திருக்கீங்களா நான் இதுவரை காசி போனதில்லை போனவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே இது பண்ணுங்களேன் அப்போது காசி அப்படிங்கிறது ஒரு சிவபூமி அது வந்து முக்திக்கு உண்டான ஒரு தளமாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாடு முழுக்க அதாவது இந்திய நாடு அப்படின்னு சொல்லக்கூடியதில் நாடு முழுக்க இந்த மாதிரி ஏகப்பட்ட தலங்கள் உண்டு அதில் ரொம்ப முக்கியமான ஒரு தளமாக எல்லோராலும் போற்றப்பெற்றது அப்படின்னு சொல்லக்கூடியது காசி மாநகர் ஸோ இது வந்து ஒரு லண்டன் மாநகர் மாதிரியோ இல்லை ஒரு ஃப்ரான்ஸ் மாதிரியோ ஒரு பாரிஸ் மாதிரியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் அந்த காசியும் அதே மாதிரி தான் தெரியும் எல்லாம் அங்கே மசானம் இருக்கிறதாகவும் சும்மா அப்படியே ஒரு காசு அந்த ஊர் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த கண்ணோட்டம் இல்லாமல் உண்மையான ஆன்மீக நோக்கத்தோடு அங்கே அணுகக்கூடியவர்களுக்கு காசி மாநகர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வேறு ஒரு பரிமா பரிணாமத்தில் வந்து காசி மாநகர் அப்படிங்கிறத நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த காசி அப்படிங்கிறது வந்து இந்த பூமியில் கிடைச்ச ஒரு மாட்டேன் உண்மையான காசி அது கிடையாது உண்மையான காசி வேற ஒரு இடத்துல இருக்குது ஆனால் அந்த உண்மையான காசி வேற ஒரு இடத்திற்கு போவதற்கு முன்னதாக இல்லை அந்த உண்மையான காசி போவதற்கு ஒரு வழிபாதையாக அமைந்து கிடைப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது தூளமாக இருக்கக்கூடிய இந்த நாடு நாட்டில் இருக்கக்கூடிய காசி மாநகர் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த உண்மையான காசி அப்படிங்கிறதுக்கு போகும்பொழுது நமக்கு ஞானம் சித்திக்கும் அங்கே போகிறதுக்கு இந்த தூளமாக இருக்கக்கூடிய காசி ஒரு பிரிட்ஜு அப்போ அந்த இடத்திற்கு போகும்பொழுது அந்த ஆன்மீக நோட்ட நோக்கத்தோடு அந்த இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு அந்த ஒரு ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அந்த இடத்திற்குமே அந்த சக்தி உண்டு அந்த இடத்தினுடைய சக்தியை அதிகமாக ஒரு ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்த ஆட்களினுடைய சக்தியும் அந்த இடத்துல உண்டு அப்போ இவ்வளோ பொட்டன்ஷியலானு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காசி மாநகர் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்தியாவில் கைலாயம் அப்படிங்கிறது இருக்குது இந்த கைலாயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே பெருசாக மக்கள் இல்லை அங்கே எந்த கடகன்னையும் இல்லை ரோடு வசதி இல்லை அங்கே எதுவுமே கிடையாது அங்கே எதுவுமே இல்லைனாலும் லிட்ரலாக எதுவுமே இல்லாது ஒரு பனிமலை அவ்வளோதான் அந்த அந்த கைலாயத்திற்கு வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது ஆனால் போக முடிந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஐயோ நீ என்னமோ அங்கே யாருமே இல்லைன்னு சொல்ற அங்கே ஏதோ ஜன நெரிசல் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கு ஒரு அந்த சஃபகேஷன் இருக்கும்ல நிறைய இடம் கூட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த ஜன நெரிசல் இருந்தால் அந்த ஒரு சஃபகேஷன் இருக்கும்ல கைலாயத்திற்கு போனவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்களாம் எங்களுக்கு அந்த ஒரு சஃபகேஷன் இருக்கு இது பேருக்கு தான் இங்கே யாரும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு சுற்றி சுத்தி பார்த்தா யாருக்கு அண்ணுக்கு தெரியல ஆனா யாரும் இருக்கிற மாதிரி உள்ளுணர்வு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்ட்டு இது பயத்தினால் ஏற்படக்கூடிய உள்ளுணர்வு மலையினுடைய ஆல்டிடியூட்னால் ஏற்படக்கூடிய உடல் உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உள்ளுணர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அங்கே ஞானியர்கள் வாழ்ந்திருந்தார்கள் அப்படிங்கிறது புராண காலத்திலிருந்து இருக்குது அங்கே தவோநிலை மேற்கொண்டார்கள் அப்படின்னோ அந்த இடத்திலிருந்து இறைவனை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான புராண இருந்து இருக்கக்கூடிய சான்றுகள் எல்லாமே இருக்குது அவர்களுடைய தூள உடல் அழிந்திருக்கலாமே தவிர சூக்கும தேகம் இறைவனோட கலந்திருக்கலாமே தவிர அவர்கள் அந்த இடத்திலிருந்து ஏற்படுத்தி கொடுத்த சக்தி இந்தளவும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னா என்னென்னா அவர்களுடைய அந்த எண்ணங்கள் அவர்களை போலவே அந்த இடத்துல இன்னும் பிரதிபலிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் அந்த இடத்துக்கு போகும்பொழுது நம்ம கூட யாரோ இங்கே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ மனிதர்கள் வந்து நிலாக்கு போயிருக்காங்க போனாங்க இல்லைங்களா அமெரிக்காக்காரங்க வந்து நீலாம் ஸ்ட்ராங் ஸோ அந்த டீம் வந்து அங்கே போச்சு அங்கே போய் பார்க்கும்பொழுது மனிதர்கள் அந்த இடத்துல வேறு வேறு உயிரினங்களே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரெக்கார்ட் இருக்குது ஆனால் சமண சமயத்தில் பார்க்கும்பொழுது நிலவில் மனிதர்கள் உண்டு வேறு உயிர்கள் மனிதர்களுங்கிறத விட வேறு உயிர்கள் உண்டு அப்படிங்கிறது உண்டான சான்றுகள் சமணத்துறவுகள் சொல்லுவது உண்டான் எனக்கு தெரியல ஓஷோவர் தான் சொல்கிறாரு அப்போது அறிவியல் வந்து ராக்கெட் மூலமாக அங்கே போய் பார்க்கும்பொழுது அங்கே போகலேன்னு ஒரு கான்ஸ்பிரசி தீரி இருந்தாலுமே போனாங்கன்னு வச்சுக்கோமே போனதுக்கு உண்டான ப்ரூஃப் சாலிடாக இருக்குது ஸோ போனாங்க அங்கே எந்த மனிதர்களையும் யாருமே வேறு எந்த உயிர்கள் இருப்பதற்கு உண்டான சான்றிதழ் எதுவுமே அவர்கள் பார்க்கலாம் அந்த ரிப்போர்ட்டை தான் நமக்கு இங்கே தராங்க இப்போ இதில் ரெண்டு கான்ட்ரவர்சி பாருங்களேன் ஒன் ஒருத்தர் ஒருத்தர் இப்போது முரண்பாடாக இருக்குது இப்போது நில நிஜமாலுமே நிலவில் வந்து மனிதர்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ சமணத்துறவிகளினுடைய அந்த மொத்த நூலே வந்து பொய்யா போயிடும் இப்போ சமணத்துறவிகள் வந்து அவர்களுடைய நூல் தான் உண்மை அப்படின்னு சொன்னால் இப்போது வெள்ளக்காரங்க வந்து நிலவுக்கு போகவே இல்லை அப்போ அவர்கள் தவறாக ஏதோ டேட்டா கொடுக்குறாங்க நான் இப்போ ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது இப்போ இதில் எது சரி அப்படின்னு கேட்டால் தெரியாது நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம பண்டைய காலத்துலேருந்து வந்து நூட்கள் எழுதப்பட்டதுங்க அதனால் அது கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறனால அது ஈஸியாக அதை டிக்ளைன் பண்ணிட்டு போயிடுவோம் நமக்கு இன்னைக்கு ப்ரூஃப் இன்றைக்கி நம்ம அண்ணு முன்னாடி கேமரா இருக்குது அதில் ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே யாரும் இல்லை அதனால் இல்லை அப்படின்னு சொல்லி சயின்ஸுக்கு ஃபேவரபிளாக பேசுவோம் அப்போ சமண சமயமே வந்து முழுக்க முழுக்க பொய்யா இல்லை சமண சம துவர்கள் எல்லாேருமே சொன்னதெல்லாமே முழுக்க முழுக்க போயா பண்ண அவர்கள் நம்புறது எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு கேட்டால் ஓஷவர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாரு எல்லாம் ஒன்றும் கிடையாது சமணர்கள் என்ன டிஃபன் பண்ணுறாங்கன்னா சமண சமயம் வந்து சொன்ன நிலவுக்கு வந்து மனிதர்கள் போகலை இவங்க வேறு ஒரு நிலவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க எல்லாம் கரெக்டான நிலவுக்கு தான் போயிருக்காங்க ஆனால் சமண சமயத்தவர் அதாவது ஞானமடைந்து அந்த ஞானியர்கள் இருந்தாங்க பாருங்கள் அவர்கள் சொன்னார் போல் அந்த நிலவில் போய் நம்ம வந்து வேறு விதமாக அந்த அந்த வேறு கோணத்தில் நம்ம எதையும் பார்க்கல அந்த வேறு கோணத்தில் நம்ம எப்படி இந்த இமயமலை எப்படியோ கைலாயம் அப்படிங்கிறது எப்படியோ அதே போல தான் அங்கேயும் அங்கேயும் தவம் செய்த காலங்களும் உண்டு மனிதர்கள் அதாவது ஞானியர்கள் சும்மா ரேண்டமாக இங்கேருந்து போயிட்டு வரக்கூடியவர்கள் ஞானியர்கள் அந்த இடத்திலும் தவம் செய்த காலமும் உண்டு அவர்களுடைய சக்தி இன்றளவும் அந்த இடத்துல இருப்பதும் உண்டு அதை அணுகக்கூடிய கோணத்தில் அணுகுனா மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறார் ஓஷோ இதில் என்னன்னா எல்லாத்தையும் எனக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிக்காமே அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்மளால் பண்ண முடியாது காரணம் என்னங்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்மளால் உணர்ந்தால் தான் நம்மளால் இது பண்ண முடியும் அதுவும் அளவுக்கு உணர்ச்சின்னா உடலினுடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க அப்படி நிற்கும் பொழுது நமக்கு வேறு ஒரு பரிமாணம் ஓப்பன் ஆகுது இந்த வேறு ஒரு பரிமாணம் ஓப்பன் ஆகும்பொழுது அதை நம்மளால் டிவைசஸில் ரெக்கார்ட் பண்ண முடியாது அதை எல்லாேருனாலையும் இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது பிகாஸ் அந்த ஐம்புலன்கள் அப்படிங்கிறதுனுடைய அந்த உணர்ச்சிகள் முழுக்க நிற்கும் பொழுது தான் வேற ஒரு பரிமாணம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது அப்போது இது எல்லாம் அந்த இடத்துல இருந்து பார்த்தவர்களுக்கு அந்த இடத்திலிருந்து உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே இதெல்லாமே புரியும் அதனால தான் அவங்க எழுதி வச்சதை நம்ம படிக்கும்போது நமக்கு எதையுமே நம்ப முடியல என்னங்க இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்ட்டு அவர்கள் இந்த உடலினுடைய புலன்களுக்கு மீறி அதற்கு அப்பாற்பட்டு ஒரு சில செயல்கள் செய்த ஒரு தான் அவர்களுக்கு அதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்போ நாமும் அந்த இடத்திற்கு பொழுது மட்டும்தான் அது எல்லாமே கண்ணுக்கு தெரியுமே தவிர சும்மா இந்த ஊனக்கண்ணில் பார்க்கும்பொழுது தெரியாது அதனால் எல்லாத்தையும் அறிவியல் ரீதியாக எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணி காமி அப்படின்னு சொல்லும் பொழுது ப்ரூவ் பண்ணி காமிக்கவே முடியாது இதற்கு இந்த இதற்கெல்லாம் சான்றுதான் இந்த நிலவுக்கு போனது இந்த காசி மாநகர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை முக்தி தலங்களாக சொல்லக்கூடிய எல்லா விதமான புனித தலங்களாக முழுக்க முழுக்க சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே அப்போது இந்த தலங்களுக்கெல்லாம் போய் அந்த தலங்கள் வந்து என்ன குறியீடு இருக்குது அதனுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியணும் அங்கே எது மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியணும் அங்கே குருமார்கள் இருந்து என்ன கற்றுத்தந்தார்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் இது தெரியும் பொழுது அதுதான் நம்ம வந்து அந்த வழிபாதையில் போகிறதுக்கு உண்டான சாவி இது தூளமாக இருக்குது இது ஒரு பொருளாக தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அந்த இடத்துல இதில் உடைய தன்மை அப்படிங்கிறது உள்ளே நுழைஞ்சு இதுக்கு போகிறதுக்கு உண்டான சாவி வந்து அந்த பெரியவங்க ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ அது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த தூள ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி சூக்குமமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்மளால் போக முடியும் இதை தெரிஞ்சுக்கிறவன் ஈஸியாக புகுந்து போயிடும் தெரியாதவன் வெறும் கட்டடத்தை போய் பார்த்துக்கிட்டு வருவானே தவிர மெத்தபடி அவனுக்கு ஒரு யூஸும் கிடையாது அவனுக்கு வந்து அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிப்பு ட்ரிப்புக்கு போயிட்டு வரான் மெத்தபடி வேறு எதுவுமே இல்லாத மாதிரி தான் ஒன்று இருக்கும் இப்போது ரேடார் யூஸ் பண்ணுறோம் இந்த ரேடார் சோனார்லாம் யூஸ் பண்ணுறதுமாதிரி சோனார்லாம் இந்த தண்ணிக்குள்ளே இது பண்ணுறதுக்கு ரேடார்லாம் வந்து வேலை எங்கேயோ அந்த இதை மாதிரி இதாக போதும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல இதெல்லாம் என்ன ஒரு பொருள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரேடார் சோனார்லாம் யூஸ் பண்ணுறோம் இந்த புனித தலங்கள் கோவில்கள் அப்படிங்கிறதாவது புராண காலத்துலேருந்து பழைய காலத்துலேருந்து இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே ஒரு ஆன்மீக ரேடார் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி தான் சொல்கிறோம் ஒரு ஆன்மீக ரேடார் மாதிரி இந்த இந்த இதெல்லாமே அப்போ அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த டிவைஸை நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தெரியணும் இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சுச்சத்தட்டுனா லைட் எரியுது ஒரு ஆதிவாசி மனிதன் உங்கள் கிட்ட அகப்படுறான் அவன் நீங்கள் கூப்பிட்டு வர்றீங்க அவனுக்கு வந்து நெருப்புனாலே என்னென்னு தெரியல ஆனால் அவனை ஒரு மாதிரி கூப்பிட்டு வந்துட்டிங்க அப்போ உங்கள் வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே பார்க்குறான் எல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது அவன் என்ன பண்ணுற என்ன பண்ணுறீங்க டக்குன்னு லைட்டை தட்டுறீங்க லைட் எரியுது அவன் பயந்துக்கிறான் ஆரம்பத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அவன் வந்து ஒரு ஒரு விரக்த ஒரு ஒரு பயமான ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கான் ஆனால் பழகிக்கிறான் அவன் எப்படி பழகிறான் அப்படின்னு சொன்னால் இந்த சுவிட்சு போட்டால் அது எரியுங்கிறத அவன் பழைக்கிறான் இந்த வெளிச்சம் வந்தால் எனக்கு எல்லாம் நல்லா தெரியுது அப்படிங்கிறத அவன் பழைக்கிறான் இவ்வளோ மட்டும்தான் அவனுக்கு தெரியுது அவனுக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் அவனுக்கு தெரியல பவர் இருந்து பவர் ஸ்டேஷனுக்கு பவர் இங்கே இருந்தால் வரணும் அந்த பவர் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வர ட்ரான்ஸ்ஃபார்மர் வரணும் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வீட்டுக்கு வரணும் வீட்டிலேருந்து அந்த மெயினில் இருந்து நம்ம இந்த சுவிட்சுக்கு வரணும் அப்போ இதுக்கு ஒயர் கனெக்ஷன்லாம் இருக்குது கரண்ட்டுனால் இது தான் இந்த ஃப்ளோ இப்படி தான் இருக்குது இதெல்லாம் தெரியும் அப்போ இந்த சுவிட்சு போட்டால் இந்த லைட் எப்படி எரியும் பல்புனால் என்ன இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு தெரியும் சராசரியாக பள்ளிக்கூடத்தில் சொல்லித் தந்தனாலும் நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஆதிவாசி மனிதனுக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சுவிட்ச் போட்டால் எரியும் சரி நீங்கள் இல்லை ஒரு நாள் வீட்டில் இல்லை அந்த ஆதிவாசி மனிதன் மட்டும் இருக்கான் அவன் கரெக்டாக இன்றைக்கி பார்த்து பவர் ஷட் டவுனு அவனுக்கு அதை பற்றி தெரியாது போய் சுவிட்சு போடுறான் லைட் எரியலை அப்போ தான் ஏதோ தப்பு பண்ணிட்டானோ ஐயோ என்னமோ வாய்ப்பு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் ப்ரொசீஜர் சரியில்லை அப்படின்னு சொல்லி திருப்பு 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 போட்டுக்கிட்டே இருக்கான் டக்குனு போடுற ஒரு சூழ்நிலை சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பவர் ஷெட்னு வந்து பவர் வந்துருச்சு டக்குனு போட்டோன்னே எஞ்சிருச்சு ஆஹா என்னமோ என்னமோ மேஜிக்கலாம் என்னமோ சூப்பராக என்னமோ நடந்துருச்சுடா அப்போ நான் என்னமோ போட்டுக்கிட்டே இருந்தேன் திடீர் திடீர்னு நடந்துருச்சு அப்படின்ட்டு தான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு பவர் டவுனும் தெரியாது இது ஏன் நடக்கலைன்னு தெரியாது இப்படி தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் கோயிலுக்கு உண்டான அந்த விஷயத்தினால அந்த ப்ரொசீஜர் அந்த டெக்னாலஜி என்னென்னு தெரியல அது அந்த அந்த டெக்னாலஜியை தொலைச்சிட்டான் நம்ம இந்த தொலைச்ச ஒரு காரணத்தினால் அது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் சுவிட்சு போட்டால் லைட் எரியும் ஓகே தான் ஆனால் அந்த கனெக்ஷன் எங்கேருந்து வருது அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு நமக்கு தெரியறதில்ல அதனால இப்போ என்னென்னா சுவிட்சு போட்டுக்கிட்டே இருக்கணும் கபால்னு ஒரு நேரத்தில் அது எரிஞ்சிடும் அதுக்காக தான் அந்த புனித தலங்களுக்கு தொடர்ந்து போய்கிட்டே இருந்து அந்த இடத்துல தவமோ தியானமோ அந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு மனோநிலையோ ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த சக்திகள் நமக்குள்ளே கூடும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல குருமார்கள் சொன்னது அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியல ப்ரொசீஜர் தெரியல என்னென்னு நூல் இருந்தாலுமே அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கானது என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியல இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் தொட்டர்ந்து போகிறோம் சுவிட்சை போட்டுக்கிட்டே இருக்கும் திடீர்னு இருந்திருந்தாப் அப்படி அப்படி கபால்னு அந்த லைட் எரிஞ்சிடும் அந்த லைட் போது அவன் ஞானி ஆயிடுவான் இவ்வளோதான் இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் சொந்தமாகவே வந்து பவர் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் வழி உண்டு நமக்கு அதுவும் தெரியாது ஞானியர்கள் அந்த மாதிரி சொந்தமாக பவர் ஜென்ரேட் பண்ண ஆட்கள் தான் பட் நமக்கு அது தெரியலையே தெரியாத ஒரு காரணத்தினால சாவியை கையில் வச்சாலும் இப்போ அதை பயன்படுத்துறதுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால தொடர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு 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 வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் கட்டடமாகவே மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியது ஒரு நாள் திடீர்னு இருந்துருந்தாப்பில் அது ஒரு ஆன்மீக ரேடாராக மாறிடும் அந்த ஆன்மீக ரேடாராக மாறும்பொழுது தன்னிலை அவன் முழுக்க அப்படியே வந்து மறந்து போயிடுறான் இந்த தன்னிலை அவன் முழுக்க மறக்கும் பொழுது என்னாகுது அவன் உண்மையான ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிறத அவன் யார் என்ன அப்படிங்கிறத அவன் வந்து உணர்ந்துக்கிறான் உண்மையான ஆன்மீகம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறான் இந்த தூளமான இடத்திற்கு இந்த தூளமான ஒரு கட்டிடத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூக்குமமான இடம் என்ன அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் அவன் நீட்டாக டிராவல் பண்ணி போயிட்டே இருப்பான் அவன் உடல் மட்டும் இந்த இடத்துல இருக்கும் எப்படி அந்த கட்டடம் மட்டும் கோயில் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் அதுபோல் இந்த உடல் மட்டும் இந்த கோயில் மட்டும் இங்கேயே நின்றுட்டு இருக்கும் அந்த கட்டடம் போல் இருக்கக்கூடிய ஒரு தூலமான உண்மையான இடம் வேற ஒரு இடத்துல இருக்கே அதுபோல் இவனுடைய உண்மையான தேகம் எடுத்து அந்த இடத்துக்கு போயிடுவான் ஸோ ஒரு தூளமும் தூளமும் தான் சேரும் சூக்கமும் சூக்கமும் தான் சேரும் அப்போ இந்த சிங்க் இருக்கணும் என்றைக்குமே இது ஆப்போசிட் ஆக அட்ராக்ட் ஆகவே ஆகாது ஒரு தூளம் சூக்கமத்து கூட போது சேரவும் சேராது ஒரு சூக்கமாக இருக்கிறது தூலத்துக்கு கூட கீழே இறங்கி வரவும் வராது அப்போ அந்த சிங்க் இருக்கணும் அதை ஏற்படுத்த தெரிஞ்சுதுன்னா நம்ம வந்து ஜாலியாக நம்ம அந்த இடத்துக்கு போய் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் தெரியலன்னா அது நடக்கிற வரைக்கும் தொடர்ந்து அந்த இடத்துக்கு போகணும் இதற்காகத்தான் கோவில்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு கொடுத்துருக்கப்படுகிறது எல்லாருக்குமே வந்து வித்தைக்கு தெரியாது வித்தை பயன்படுத்துறதுக்கும் தெரியாது அது அவனுக்கு தேவையும் இல்லை அப்போ போயிட்டே இரு தொடர்ந்து போயிட்டே இரு வித்தை தெரிஞ்சவன் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிவான் அப்படி இல்லாதால அவனுக்கும் ஆன்மீக ஞானம் அடையணும்ல அப்போ அதற்கு ஒரு ப்ரொசீஜர் ஏற்படுத்திக்கூடு அதுக்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு ஏற்படுத்திக்கூடு இப்போது கோ கோயிலுக்கு போ தொடர்ந்து போ போகும்போது ஒரு வழி ஒன்று நடக்கும் அந்த வழி நடக்கும்போது அந்த ஒரு கபால் அது நடக்கும்போது அவனுக்கு வந்து அந்த ஒரு லைட் எரிஞ்சிடும் இதற்காகவே நாம் கண்டிப்பாக எங்கே போனோம் தீர்த்த யாத்திரைகள் போவதும் புராண கோயில்களுக்கு உண்டான முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்கப்படுகிறது பொதுவாகவே கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி ஓஷோ சொல்லியிருக்கார் போய் கொண்டாடி உள்ளாடி உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கணுமா அங்கே ராமு உள்ள கீதான்னு எழுதணுமா இல்லை ஆர்ட் போடணுமா இல்லை அங்கே போய் அமைதியை முதல்ல உட்காரணும் பெசாம் பொறுமையாக அப்படியே உட்காரணும் அந்த இடத்துல ஒரு தியான நிலையில் இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியான ஒரு மனோ நிலையில் உட்காரணும் ஒரு நாள் ரெண்டு நாள் உங்களுக்கு தெரியாது ஒரு தடவை ரெண்டு தடவை தெரியாது தொடர்ந்து போக 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 உங்களுக்குள்ளே அந்த நடக்கக்கூடிய அந்த மாறுதல்கள் தானாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதுதான் வழி அப்போ அதை பயன்படுத்த 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 ஒரு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அங்கே கோயிலில் நீங்கள் இருக்க 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 அந்த எனர்ஜி அப்படியே ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போது உங்களுக்கே தெரியும் உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கிறது பொழுது அந்த கட்டடம் தூளமாக மா சூக்குமமாக மாறும் இந்த கட்டடம் சூக்குமமாக மாறும் ஸோ அப்போ நம்ம ஒரு அப்பாற்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம ஏய்ய முடியும் ஸோ இதற்காக தான் புனித தலங்கள் அப்படிங்கிறது போகணும் சரிங்களா இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான எக்ஸாம்பிள்ஸோடலாம் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ அதோடு இந்த டாபிக் முடியுது யா அடுத்த பதிவில் சந்திப்போம் ஸோ அது தொடர்ந்து இணைந்தவர்கள் உங்களுக்கு நன்றி दक्षिणेद दक्षिण में